anybody? Here is an apartheid, I said, please. அந்த பாட்டமே சொல்லுவார். தயாரிப்பாளர், நடிகர், அரசியல்வாதி என்று அத்தனைக்கும் பொருத்தமானவர். தமிழ் சினிமாவில் நண்பேண்டா என்று சொல்லும் அளவுக்கு எளிய நடிகர்களில் இவரும் ஒருவர். காமெடியாக இருந்தாலும் கனத்த கதாபாத்திரமாக இருந்தாலும் சிறப்பான நடிப்பை கொடுப்பவர். இன்றைய கதாநாயகன், நாளைய கட்சி நாயகன் உதயநிதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் ஒரே இடத்துல சந்திக்கிறது மகிழ்ச்சி. என்னோட கன்னைக்கலை மனை டீமோட சேர்ந்து உங்களை சந்திக்கிறதுல இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு. எல்லா படமும் முடிச்சுட்டு எல்லாருமே ப்ரெஸ் மீட் வைக்கிறது தான். இந்த மாதிரி எல்லாருமே பேசுவாங்க, படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. நானே நிறைய பேசியிருக்கேன், மனசாட்சியெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இந்த படம் வந்து கொஞ்சம் தைரியமா பேசுறேன். அது எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி அமையாது. எனக்கே உங்களுக்குலாம் உடனே போட்டு காட்டணும்னு ஆசை. நான் கூட சொன்னேன் ரெண்டு சீன் போடலாமே அப்படின்னு. டைரக்டர் டென்ஷன் சார், சார் அதெல்லாம் போட்டு காட்டுறது சார், அரசியல் படம் எழுதிடுவாங்க சார், எடுத்தது தானே போட்டு காட்ட போறோம். என்னோட நண்பர்களும் நடித்தவர்கள் ஃபர்ஸ்ட் ஐயா வைரமுத்து, கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவரெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு வர முடியல. அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தோட எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் என்னோட ஃபாதர் கேரக்டர் பண்ணியிருக்க பூராம் சார், அவராலும் அவரும் வெளியூர்ல படப்பிடிப்புல இருக்கிறதுனால வர முடியல. அவருக்கு உங்க சார்பா என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் நடிச்சவங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 நாள் அவங்களோட தான் என்னோட படம் ஃபுல்லா. அந்த கமலக்கண்ணன் கேரக்டர் அவங்க அந்த கும்பல் இந்த போட்டோல பார்த்துருப்பீங்க, அதுதான் ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. காசி விஸ்வநாதன் சார், எனக்கு டெய்லி ஷூட்டிங் முடிஞ்சோடனே சார் வாங்க சார் வாங்க சார் படம் வாங்க, அவர் அங்கேயும் வந்து தங்கியிருந்தார் எங்களோட 40 நாள் மதுரையில். ரொம்ப அழகாக எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு படம் போட்டு காட்டும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருந்துச்சு. அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எது தேவையோ எது கதைக்கு தேவையில்லைங்கிறது ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. நன்றி சார். ஜலந்தர் ரசன், ஃபஸ்ட் ஆஃபீஸ் வந்து சீனு சார் வந்து சொன்னாரு, மாதிரி புது கேமராமேன் போறான் சார், அப்படியே முடிச்சிடலாம் சார் அப்படின்னாரு. சரி ஓகே சார். ஒன்று அப்புறம் ஜலந்தர் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று காட்டினாப்புல, ஓகே இல்லை நான் 2 மினிட்ஸ் தான் பார்த்தேன், ஓகே நல்லா இருக்கு பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ட்டேன். ஸ்பாட்ல என்னன்னா சீனு சார் வந்து டைமே கொடுக்க மாட்டாரு. வா ஜலந்தர் வா, அடுத்தடுத்து போல வா. நானும் ஜலந்தர் ஒருத்தர் ஒருத்தரே பார்த்துட்டே இருப்போம். என்ன ஒன் மார்க் போலாம் போயிட்டாரு, எனக்கு தேவை வந்து சிவா வாண்டுவாரு. அப்புறம் ரெண்டாவது நாள் ஜலந்தர் வந்து சார் நான் 2 மினிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்க சொல்லுங்க சார், அவர் தான் ரெடி போகலான்னா நீங்களும் போயிடுறீங்க சார், அவர் ரெடினா உடனே வந்துடுறீங்களே சார், ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க சார். நான் வந்து ஜலந்தர் அவர் எப்பவுமே டேரக்டர் ரெடினா நான் வந்துடணும்ல அப்படின்னு. சார் எனக்கு சுத்தமாக டைமிங்கே கொடுக்க மாட்டேங்கிறது சார், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வாங்க சார், இந்த டேரக்டர் தொல்லை தாங்கல சார், நான் அவங்க கொஞ்சம் கண்ணு காட்டுறேன் சார், நீங்கள் வந்து பக்கத்தில் மானிட்டர் கிட்டே உட்காருங்க, நான் ரெடின்னு தான் சொல்லுவேன், அப்போ தான் எல்லோரும் வேலை பார்ப்பாங்க, நான் அவர் கண்ணடிக்கிற அப்புறமா வாங்க அப்படின்னாரு. இன்னொன்னு ஜலந்தர் இவ்வளவு பேசுவார்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. அவர் நல்லா பேசினாரு. நன்றி ஜலந்தர். எடுக்கும்போது பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு நல்லா வரும் அப்படின்னு. அப்புறம் அதை டிஐ பண்ணி சில பல குறைகளை வந்து நிறைகளாக காட்டி ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய முதல் படமே நல்ல வெற்றி படமா, ஒரு தரமான படமா அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கதை இயக்குனர் தென்னரசு சார், படத்துல வந்து நிறைய ரியல்ல அங்கே உண்மையான இடங்கள் போய் எடுத்தோம். விவசாயத்தை மையமாக வச்ச ஒரு கதை, ஒரு பேங்க், ஒரு வங்கி வந்து ஒரு உண்மையாகவே ஒரு வங்கி வந்து அங்கே ஒரு பள்ளியை வந்து செட்டாக வங்கியாக மாற்றிருக்கோம். ரொம்ப அழகான எது செட்டு எது உண்மையான விஷயம் எது உண்மையான ஒரு பில்டிங் தெரியாமல் இருக்கிறது தான் அந்த கலை இயக்கனோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அது இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஷாஜி சார், அவரோட கண்டினியூஸாக 2 படம் இந்த படத்தில் அவர் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அடுத்த படத்தில் வந்து இன்னொரு கேரக்டர் என் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு, லுக்கு மட்டும் மாறிட்டே இருக்காரு. படங்களை ரொம்ப ரசிக்கிறவர், எப்படியும் 10 நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு மெசேஜ் அனுப்புவார், ஒரு பெரிய வாட்ஸ்அப் இது வரும், சார் உதய் சார் எப்போ சார் ரிலீஸ் பண்ண போறீங்க. அப்புறம் அவர் இந்த படத்துக்காக நிறைய ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கார் தனியாக, அவர் சொந்த செலவில் கேரளா சிஎம்லாம் வந்து படம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி.
தேங்க் யூ சார். உங்க இந்த படத்தோட சைக்கோ லெவல் பயங்கரமான ஒரு கேரக்டர், அதையும் அப்புறம் நடிச்சிட்டு இருக்காரு. தேங்க் யூ சார். அப்புறம் சரவண சக்தி நாய், அவர் தான் ஆக்சுவல் முதல் முதல்ல இந்த நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து அவர் தான் இந்த படம் பார்த்தாரு, பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாரு. ஜோசியத்து மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அடிக்கடி கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாரு. உங்கள் ஜோசி நான் செக் பண்ணேன், நீங்கள் வந்து வேற லெவலில் இந்த படத்துக்கு அப்புறம் அப்படின்னாரு. ஏன்னா எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு அப்படின்வேன். ஏன் நான் கேட்டேன், ஏன் ஜோசியம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம்லாம் வேணுமே எப்படி, அதெல்லாம் எடுத்துட்டேனே, ஆனால் என்னோட டேட் ஆஃப் பர்த் வேற ஏதோ டேட் ஆஃப் பர்த் தான் செக் பண்ணிட்டாரு. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து வேற ரெண்டு இருக்கும், என் பாஸ்போர்ட்ல இருக்காது, உண்மையான டேட் ஆஃப் பர்த் கிடையாது. சின்ன ஸ்கூல்ல சேர்க்கும் போது வேற டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சேர்த்துட்டேன், அதை வச்சு செக் பண்ணிட்டு இருக்காரு. சொன்னேன், என்ன என் டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது, நீங்க வேற யாருக்கும் செக் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், உங்களுக்கு பாருங்க சார், 35 வயசுக்கு மேல உங்களுக்கு வேற மாதிரி போகும் சார். ஆனா நாளைக்கு 41 வயசு ஆச்சு, ஞாபகம் இருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் வசுந்தரா, அவங்க இந்த படத்துல என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், பயங்கர போல்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வசுந்தரா. தமன்னா இப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அடுத்த படம் கூப்பிடுங்கன்னு. நீங்க சொன்ன பத்தாது, இங்க சாமிக்கு முன்னாடி பூஜாரி இங்க உட்காந்துருக்காரு தங்குதர, அவர் ஒத்துக்கணும், சம்பளங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா நான் அவர் ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க ஏன் படத்துல நடிக்கிறவங்க இல்லையோ, வருஷத்துக்கு ஒரு படம் சீனியர் சார் படத்துல நடிங்க. ஏன்னா தர்மதுரைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தர்மதுரை பார்க்கலன்னா மேபி நான் இந்த படம் தமிழ்நாட்டு பதில் வேற யாராவது கூட நான் யூஸ் பார்த்துருப்பேன். சீனு சார் வந்து கதை சொன்னாரு, சொன்னோடனே தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாரு. சரி இப்போ கதை சொல்லுங்க சார். ஆனால் அவர் தமிழ்நா கிட்ட ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு, அது என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி ஒரு ஒன்று வந்து அவர் எல்லாம் வருது. அவங்க கதை கேட்டாங்க, கதை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க நம்பவே இல்லை, நான் இந்த படத்தை தயாரிக்க போறேன், இந்த படத்தை நான் ஹீரோன்னு. உண்மையாகவே நீங்க தான் ஹீரோவா, வேற யாராவது வச்சிருக்க போறீங்களா? நான் தாங்க, உண்மையா சொல்லுங்க. எங்க கதை நல்லா தானே இருக்கு, கதை நல்லா இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப முக்கியமான இருக்கு, ஈக்குவலா இருக்கு உங்க கேரக்டர் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த படத்துல சுத்தமா மேக்கப்பே போட விடல, அது ஒரு சீனாவே வச்சிருக்காரு. போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. கங்க்ராட்ஸ் சொன்னா. அதனால தான் காலைல அவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பார்த்துருக்கீங்க, படம் பார்த்துட்டு ப்ரெஷ்ஷருக்கு வாங்க அப்படின்னு. அப்புறம் வடிவேல் சிம்மா, அவங்களோட எனக்கு கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சீன் இருக்கு, ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீன். அது உண்மையான ஒரு பேரனும் பாட்டியும் எப்படி அவங்களுடைய உணர்ச்சிகளை கொட்டிப்பாங்களோ, உணர்ச்சிகளை ஒருத்தர் ஒருத்தர் காட்டிப்பாங்களோ, அதை வந்து அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அம்மா பண்ணியிருக்காங்க, நான் அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயம் அவங்க பண்ணேன். படப்பிடிப்பு இல்லாத இடத்துல கூட நான் அம்மா பக்கத்துலேயே போய் உட்காந்துப்பேன், அம்மா பழைய கதையெல்லாம் சொல்லுங்கள். அவங்க தம்பி நீ போய் கேரவன் உட்காரு, கேரவன் உட்காருவாங்க, இல்லைம்மா அவங்களோட உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவேன். எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு வடிவ கரசிமாவோட நடிச்சது. அப்புறம் யுவன், போன படத்துக்கு போட்ட பாட்டெலாம் இதில் வந்து போட்டிருக்கீங்க, இப்போ தான் தெரிஞ்சது. டைட்டில் அவர் பாடினது அவரோட இசையில வந்ததுனாலதான் அந்த பாட்டை வந்து பெரிய ஹிட் ஆச்சு, அது ரீச் ஆச்சு, அதை நம்ம டைட்டிலா வைக்கிறேன், அதனால நான் வச்சேன்னு சொன்னேன். அவரோட ஒர்க் பண்ணணும் ரொம்ப நாள் அப்படியே பேசிட்டு, எப்பெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ண கூப்பிட மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க அதை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. இந்த படத்துக்கு வந்து அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு, ஆனால் அதுக்கப்புறம் பாட்டே போட்டு தரல. நாங்கள் வந்து டைரக்டர் வந்து ஹிந்தி பாட்டை போட்டு கொண்டு எடுத்தாரு, எங்க அது என்னவா போங்க, அந்த பாட்டை போட்டு தான் எங்களை வந்து இந்த லவ் போர்ஷன் மாட்டாஜ் எல்லாம் எடுத்தாங்க. அந்த பாட்டை போட்டாலே எனக்கு ஐயோ, நைட் ரூமுக்கு போய் படுத்தாலே அந்த பாட்டு தான் போடும் சார், வேற பாட்டை அதை மாற்றி போடுங்க சார் அப்படின்னு. அப்புறமா படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஐயா வைரமுத்து அவர்கள் கவிதை அவர் பாடல் எழுதி அதுக்கப்புறமா தான் டியூன் போட்டோம்.
ஸோ இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. அப்புறம் அண்ணா நாகேந்திரன் பேசும்போது அப்படியே லைட்டாக சொன்னார், நீங்களாம் கவனிச்சிங்கன்னு தெரியல, இந்த படத்தை நல்லா நடிச்சிருக்காரு, எல்லா படத்தையும் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, அந்த படம் இந்த படம் ஒன்றா அப்படின்னு சமாளிச்சிட்டாரு. இந்த படத்தில் எனக்கும் அவருக்கும் ஃபைட் சீன் இருந்துச்சு, பட் ரொம்ப பயந்து பயந்து அடித்தாரு. நன்றி பிரதர். அப்புறம் சீனு சார், கண்டிப்பாக இன்னொரு படம் அவரோட பண்ணுவேன். இந்த படத்தில் வெற்றி தோல்வி பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். தைரியமாக சொல்லுவேன், மனிதனுக்கு அப்புறம் நிம்மதிக்கு அப்புறம் ஒரு நல்ல படம், கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம், ஒரு தரமான படம். அது முழுக்க காரணம் வந்து சீனு சார் தான். என்ன எல்லாரும் வந்து பாராட்டினாங்க, நன்றி. அப்புறமா படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ், ரெஜெண்டோட டீம், மூர்த்தி சார், ஆறுமுகம், சுந்தர், எல்லாருக்கும். ஏன்னா ஒரு 42 நாள் ஒரு குடும்பமாக போய் தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு வந்தோம். ரொம்ப நன்றி. 22ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, திரையரங்கில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். சீனு சார் அடுத்த படம் பண்ணுறோம் இல்லையா? ஓகே சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.